வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் சேலம் ரங்கநாதனின் பணிவான நமஸ்காரம். இப்போ பரவலாக ரெண்டு மூணு எபிசோடாக ஒரு ஃபிங்கரிங், மிருதங்கத்தோட பர்பஸ் இதெல்லாம் பார்த்தோம். இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் அருமையாக ஒரு வாத்தியார்கிட்ட படிச்சுட்டு இருக்கான். பட் அவனோட டெஸ்டினேஷன் என்னங்கிறது, அந்த டெஸ்டினேஷன் வந்து நம்ம கரெக்டாக கற்றுக்கும் போது தான் அது அமையும். ஒருத்தர் அந்த சின்சியராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, அந்த சின்சியருங்கிறது ஓன்லி வாசிக்கிறத மட்டும் இருக்கக்கூடாது. இந்த சின்சியர்ங்கிறது காலப்பிரமாணத்துலேருந்து, இல்லை வாத்தியார் என்ன காலப்பிரமாணம் சொல்லி கொடுக்குறாரோ, இந்த காலப்பிரமாணங்கிறதுனா டெம்போ, அதே டெம்போ தான் ஆற்றுல போய் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இப்போ நான் ஒரு டெம்போ, அவன் வீட்டில் போய் வேறு வாசின்னு வந்தான்னா, அந்த அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்டு வாத்தியாரால் ஒரு பிளான் பண்ண முடியாது. ஏன்னா அவனுக்கு என்ன டெம்போ கொடுக்கணுங்கிறது ஆஸ் அ டீச்சர் அவளுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா நாங்களும் ஸ்டூடெண்ட்டே தான் டீச்சர் ஆகிருக்கோம். அப்போ எங்களை ஒரு வாத்தியார் எங்களுக்கு டிசைன் பண்ணிப்பார்லே எப்போ கிளாஸில் என்னென்ன எடுக்கணும் அப்படிங்கிறது, அதுதான் எங்களோட லேர்னிங். அப்போ இப்போ நீ கரெக்டாக லேர்ன் பண்ணுறீங்களா இல்லையாங்கிறதுக்கு என்னென்னா, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நல்லா வாசிக்கிற ஒரு நாலஞ்சு காலத்துக்கு நல்லா நீட்டாக வாசிக்க தெரியும் அப்படின்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போட்டிகளில் நிறைய கலந்துருக்கும், காம்படிஷன்ஸ் நிறைய இடத்துல நடக்கிறது. எங்கள் எங்கெல்லாமோ இப்போ சில இடத்துல நற்பணி மன்றம் நடத்துவார், சில சபாஸ் இருக்கவங்கெல்லாம் போய் நம்ம என்கொயரி பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த போட்டியில் போய் கலந்துக்கணும். ஃபஸ்ட்டு நோக்கம் வந்து ப்ரைஸுங்கிறது, மூணு ப்ரைஸ் தான் கொடுக்கணும். யார் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் ப்ரைஸ் கிடைக்கும். பட் அதை கண்டு பயப்படக்கூடாது. பட் அந்த மூணில் நல்லா வாசிக்கிறவாங்க நம்மளாக ஏன் இருக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தில் தான் நம்ம எல்லோரும் போகணும். முட்டி மோதணும் லைஃப்பில். அப்போ முட்டி மோதறதுக்கு முன்னாடி எப்படி மோதணுங்கிறது முக்கியம் இல்லையா? அது அப்போ அதை தான் குருநாதரை தேடி போகிறோம். அப்போ கை ரெடி ஆகும்போது இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், இப்போ ஒரு பால பாடத்தை போய் ஸ்டேஜில் வாசிப்போம். அது வீட்டில் வாசிக்கிறது ஒரு சரளி வருஷம் ஜெண்ட வருஷம் பாடணும், அதில் போய் கச்சேரியில் பாடணும். அதுக்கு உண்டான பாட்டுகள் கிடையாது, அதுக்கு முந்தின ஸ்டேஜ். அப்போ அது மாதிரி இருக்கும்போது இப்போ நீங்கள் அதை கூட அந்த காம்படிஷனில் கலந்துக்கலாமா கூடாதுங்கிறத டிசைட் பண்ணுறது வாத்தியாராக தான் இருக்கும். நம்ம கையே ரெடியாக இருக்காது, போய் நேராக மேடையில் வாசனாமோ அவனை டிஜெக்ட் பண்ணி வச்சுருவோம். என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் அப்படி தான், எனக்கு தெரியாமல் ஆல் இண்டியா காம்படிஷனில் போய் அவன் அவன் என்கிட்ட ஃபஸ்ட்டு லெவல் பாடம் தான் படிக்கிறான். நான் இதையாச்சும் அன்றைக்கி நான் என்னோடய ரெக்கார்டிங் போயிருக்கேன். அங்கே போட்டால் அவன் வந்து இப்போ பட்டு ஜிப்பா பட்டு வேஷ்டி, அவன் அப்பா போய் அங்கே என்னை கேட்காமே போய் அங்கே அனுப்பிச்சு விட்டேன். நான் எந்த பையன் சொல்ல விரும்பலை. பட் நான் ரெக்கார்டிங் போகிறேன், எனக்கு ஒரே அதிர்ச்சி ஆகிடுச்சு. எங்கிட்ட கூட சொல்லலாம், சரி வெயிட், அங்கே போய் அவனை எதுவும் நான் சொல்ல முடியாது, ஏன்னா அந்த நிலைமை அது மாதிரி. சரின்னு போனான் ரெக்கார்டிங் கேட்டேன், மூணு நிமிஷத்தை வெளியே வந்துட்டான். என்னடான்னு அவன் அப்பாட்ட கேட்டேன், சார் அவன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிடுவாங்க, ஒன்றும் உங்களுக்கு பாடாந்திரம் போடலான்னு நினச்சிட்டேன். ஆனால் அந்த பையனை நான் திட்டல, ஏன்னா அந்த பையன் அட்லீஸ்ட் அந்த இடம் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சான். அதனால் அவன் என்ன பண்ணிடுறான், கரெக்டுப்பா நீ இப்போ போடாத, என்னோட தொடர்ந்து வா என்கிட்ட, நான் ஒரு ஒரு ஸ்டேஜ் வரும் அப்போ நான் உன்னை அனுப்புகிறேன், தயார் பண்ணி அனுப்புகிறேன். அப்போ நீ போய் கலந்துட்டேன்னா உனக்கு கிடைக்குதா இல்லையான்னு தெரியுங்கிற மோட்டிவேஷன் பண்ணி அனுப்பிச்சேன். பட் அவன் அவசரப்பட்டு என்கிட்ட ஒழுங்காகவும் கிளாஸுக்கு வரல, நின்னவும் நின்றுட்டான். பட் அவன் பண்ண அந்த 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 டைம்லி டிசிஷன்ஸ் தான் கையில் பாடாந்திரமே படிக்கவே இல்லை, எக்ஸாம் போகும் எப்படி மார்க் போகும், ஃபெயில் தான் வரும் கரெக்டாக. அதனால தான் ஸ்கூலில் மார்க் வந்து எதுவும் பாஸ் மார்க் எவ்வளோ, ஃபஸ்ட் கிளாஸ் எவ்வளோ, டிஸ்டிங்ஷன் எவ்வளோ வச்சுருக்கிறது எல்லாமே டிஃப்ரென்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால தான் அது வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஒரு கையை இம்ப்ரூவ் பண்ணிட்டு கொண்டு போனோம் அப்படின்னா ப்ராக்டிஸ் வந்து ஒரு மொனாட்டனஸாக இருக்கும். வித்தியாசமாக திடீர்னு என்ன பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்துருவோம், திடீர்னு அடுத்த நாள் இப்போ நாம் ரெகுலராக படிக்கிறோம், இன்றைக்கி நான் வந்து மேற்காக மட்டுமே வாசிக்கிறோம், மத்திய மக்கள் வந்து வாசிக்கிறேன் அப்படின்னு பேரண்ட்ஸ். அப்போ அந்த 25ங்கிறது நம்பர் தான் பெருசாக இருக்கும்.
நீங்கள் டைம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா 20 நிமிஷத்தில் அது முடிச்சிடலாம். ஆனால் இதெல்லாம் நாங்கள் ஆஸ் எ டீச்சர் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி தருவோம். ஆனால் ஆஸ் எ ஸ்டூடெண்ட் அவள் கேட்கவே அந்த ஒரு ஒரு கிளாஸில் 10 பேர் படிக்கிறான்னா 2 பேர் தான் கேட்பான். அந்த 2 பேர் கூட அப்படியே சோம்பேறித்தனம் அவனையும் பிடிச்சி அடிச்சு அடிச்சு வச்சு கொண்டு வரலாம். பட் எங்கள் காலம் நாங்கள் படிக்கும்போதெல்லாம் எங்களுக்கு வாத்தியார் தான் தெய்வம். அவரை வாத்தியாரை பார்த்துட்டாலே வில் பவர் எங்கேருந்து வரும்னே தெரியாது. ஏன்னா அவரோட வாசிப்பு எங்களுக்கு நாங்கள் அவர் அவர் வாசிப்பு மேலே அவர் எங்களுக்கு வந்து ஒரு அபரிவிதமான ஒரு ஈர்ப்பு காதல் இது வேணால் சொல்லுவோம். அந்த அந்த அதை வந்து வந்துடும். ஏன்னா அவர் அதுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பாருங்கிறது எங்களுக்கு எங்களுக்கு ஆஸ் எ ஆர்டிஸ்ட் எங்களுக்கு தெரியும். அதனால் அவருக்கு எல்லா உரிமையும் கொடுத்துரும். அவர் திட்டுறாரா திட்டுறது ஓகே என்னோட நல்லது. அவருக்கு ஒன்றும் வெளியே சண்டைனால என்ன திட்டலை. பட் அவர் ஏதோ ஒன்று எங்கிட்ட எதிர்பார்க்குறாரு திட்டுறாருன்னா அதை நம்ம ஏற்றுக்கணும். ஏன்னா முடிஞ்ச உடனே ஃப்ரெண்ட் ஆகிடுவார். கிளாஸ் செஷன் முடிஞ்ச உடனே ரொம்ப ஓவராக திட்டா என்னடா ரொம்ப திட்டேனோ நல்லா வாட்சின் வாட அப்படின்னு கூல் ஆகிடுவார். ஏன்னா அவருக்கே அந்த லிமிட் தெரியும். நாங்களாம் திட்டு வாங்கலை. பட் திட்டு வாங்கின ஸ்டூடெண்ட்டை அதனால் திட்டு வாங்குறவன் வந்து ரொம்ப மோசமாக சொல்லக்கூடாது. அவன் அன்றைக்கி ஏதோ அவர் ருத்தம்ல கரெக்டாக செய்துருக்க மாட்டான். அதனால் அவருக்கு அந்த டெம்போ இல்லைனாலே எல்லாருக்கும் கோபம் வர ஆரம்பிச்சு. அதனால் கோவப்படுற வாத்தியாரெலாம் வந்து கஷ்டப்படுத்தலாம் நினைக்கவே முடியும். கோபம் உள்ள இடத்துல தான் குணம் இருக்குன்னு எழுதிட்டார். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு உங்கள்கிட்ட நல்லது இதே இதே அவர் கிளாஸில் திட்டுறாரு இதே போய் கச்சேரியில் தப்பு தப்பாக வச்சு திட்டுறான்னு என்ன நம்மளோட பேர் ரிப்பேர் ஆகிடும் என்ன வச்சுக்கிறாங்களா அப்படின்னு கொடுத்து விட்டுருவோம். பட் அதெல்லாம் வாத்தியார்கிட்டேருந்து நம்ம சில நுணுக்கங்கள்லாம் கற்றுக்கணும். அதுக்கு தான் ரெகுலராக கிளாஸுக்கு போகணும். மற்ற நான் கூட சொல்லுவேன் கிளாஸுக்கு ரெகுலராக நான் வந்து திட்டு வாங்கிட்டு போகணும். கிளாஸுக்கு அட்டன் பண்ண முடியா கிளாஸை கட் பண்ணாங்க வந்து நல்லா திட்டு வாங்கிடுவோம். ஏன்டா நேற்றுக்கு வரலான்னு கேட்பார் அப்படி என்ன அவனுக்கு முக்கியம் அப்படின்னு வந்து வாங்கிட்டு பொறுமையாக சொல்லி வாத்தியார் சார் எனக்கு இந்த மாதிரி மேக்ஸ் டெஸ்ட் இருந்தது நான் சரியாக ப்ரிப்பேர் பண்ணல அதனால் அப்படின்னா வாத்தியார் உடனே அவனை வந்து திட்டிகிட்டே இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா எந்த வாத்தியாருமே சேடிஸ்ட் கிடையாது. ஒன்று மைண்டில் வச்சுட்டு அது அப்படியே அதை அடுத்தடுத்து நினச்சி திட்டுறதுங்கிறது வாத்தியாரோட ரோலே கிடையாது. யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு உள்ள ஒரு மனசுன்னு ஒன்று இருக்குது. ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் போய் வாத்தியாரை பார்த்துட்டிங்கன்னா அது ஃபஸ்ட்டு பண்ணுற குரு துரோகங்கிறது ப்ராக்டிஸ் பண்ணாமல் கிளாஸுக்கு போகிறது குரு துரோகம் சரியா. அது மாதிரி கை நீட்டாக இருக்கணும். அப்புறம் சர்வுலகும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். சர்வுலகு வந்து எல்லா தாளத்துக்கும் இருக்கு. வாதி தாளம் இது ஆதி தாளம். அதே மாதிரி ரொம்ப அடிச்சு வச்சா டயர்ட் ஆகிடும். அப்ப நம்மளோட ஸ்ட்ரென்த் ஃபுல்லாக ரிஸ்ட் கொண்டு போயிடும். இதெல்லாம் டெக்னிக். அதாவது இந்த அழுத்தம் வந்துருதுன்னா நீங்கள் ஒரு மணி நேரம் கூட அழகாக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அதில் நம்பர் ஷேர் பண்ணுங்கள்.